இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. கம்பில் 8 மடங்கு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அரிசியை விட. அயன் கண்டென்ட் தவிர மெக்னீஷியம், மேங்கனீஸ், புரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குது. மேலும் இதில் நார்ச்சத்து நல்லா இருக்குது. இது மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்கும். இப்போ நான் 100 கிராம் கம்பு மாவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ இதில் சிறிதளவு உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. சில மணி நேரம் இந்த மாவு ஊறுனா நமக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸாகவும் வாசமாகவும் இருக்கும். இட்லி மாவு எடுத்துக்கோங்க. 500 கிராம் இட்லி மாவை எடுத்து அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவாக சாப்பிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தோசை ஊற்றியிருக்கேன். நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். திருப்பி போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக நல்ல கலராக அந்த தோசை வந்திருக்கு. இந்த மாவு வச்சு நான் 10 தோசை வரைக்கும் சுட்டேங்க. பெரியவங்களுக்குனா இது கம்பு மாவு பாதி இட்லி மாவு பாதி சுடலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த அளவையே யூஸ் பண்ணலாங்க. கார சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ கம்பு 38 ரூபா. நான் இதை வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம இதை நல்லா 1 மாதம் வச்சுக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம வேலை. தோசை செய்கிறது ரொம்ப சுலபமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.